இலங்கையில் பாஜக மாவட்ட அலுவலகம், சென்னையில் RSS அமைப்பு நிர்வாகி வீடு என தமிழகத்தில் 19 மேற்பட்ட இடங்களில் பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதையடுத்து மாநிலம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 100,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாஜக மற்றும் ஹிந்து அமைப்பு நிர்வாகிகளின் வீடுகள், அலுவலகங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜக, RSS மற்றும் ஹிந்து அமைப்பு நிர்வாகிகளின் வீடுகள், அலுவலகங்களில் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் தொடர்வதால் பதற்றம் நிலவும் சூழலில் 100 மேற்பட்டோரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவர் என DGP கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.